ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு கேரட் தோசை செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி. இது வந்து குட்டி பசங்களுக்கு, தோராயமாக குட்டி பசங்களுக்கு 4 மாதத்துலேருந்து செடிலாக் கதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. 6 மாதத்துலேருந்து கொஞ்சம் சாலிடான உணவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேரட் தோசாவை கொஞ்சம் திக்காக போட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டால் நிறைய சத்துக்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் 4 கேரட் எடுத்திருக்கேன். இதோட பீல் எடுத்துக்கலாம். இதோட மேல் பாகத்தையும் அடியில் இருக்கிற கீழ் பாகத்தையும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் 4 கேரட்க்கு பீல் எடுத்தாச்சு. இதை போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கேரட்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கேரட் வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டா குட்டி பசங்களுக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியமே வராது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகவே இருக்குது. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாருங்க, 4 கேரட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் இந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டால் 1-2 ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்தா தோசை பேட்டர் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடும், தோசை சரியாக வராது. பாருங்கள், கேரட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பவுலில் தோசை பேட்டர் எடுத்துருக்கேன். இதில் அரைச்சி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டியால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பட் குட்டி பசங்களுக்கு செய்கிறதா இருந்தால் கேசரி பவுடர் ஆட் பண்ணாதீங்க. டீனேஜர்ஸ் பசங்களுக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் கெமிக்கல் தான், பட் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் இப்போ பசங்க சாப்பிட்றாங்க. இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால தோசாவும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வரும். அதனால் உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்தில் மாவு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் செஞ்சு தவா வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 1 கரண்டி தோசை மாவு எடுத்து இந்த மாதிரி தோசை செஞ்சுக்கலாம். இப்போ 1-2 நிமிஷத்துக்கு இதில் ஆயில் சேர்க்கக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி டாட்ஸ் விழணும். இந்த மாதிரி டாட்ஸ் விழுந்ததுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த 6 மாதத்துலேருந்து 2 வயசு பசங்களுக்கு நீங்கள் 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதே டீனேஜ் பசங்களாக இருந்தால் 1-2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மார்னிங் டைம் சேர்த்துக்கோங்க, நைட் டைம் நெய் சேர்த்தாதீங்க. நைட் டைம் நெய் சேர்க்கறதுனால உடம்பு பிடிக்கும். இப்போ தோசாவை டர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஈவனாக எல்லா இடத்துலையுமே நல்லா குக்க இருக்குது, ரெட்டிஷ் ஆகிட்டு இருக்குது. இப்போ போதும், திரும்பியும் டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். பாருங்க, ரொம்ப அருமையான கலர்ஃபுல் கேரட் தோசை வந்துருச்சு. பாருங்க, திரும்பி இந்த தவாவை கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பி 1 தோசை செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு தோசை செய்யும் போதும் தவாவை வந்து கொஞ்சமாக ஆற வச்சுட்டு நீங்கள் தோசை சுட்டால் ஹோட்டல் ஸ்டைலில் வர்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். சில பேர் டர்ன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் ரொம்ப நிறைய எண்ணெய் ஊற்றுனா தான் அது மேலேயும் தானாக குக் ஆகிடும். இந்த ஹோட்டலில் செய்கிற மாதிரி அப்படியே ரொட்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சமாக தான் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக திருப்பி போட்டு தான் ஆகணும். அப்போ தான் அது சரியாக குக் ஆகும். பாருங்கள், இந்த தோசாவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் 1 பிளேட்டில் எடுத்துக்கலாம்.
பாருங்க கேரட் தோசை இது ரொம்பவே கலர்ஃபுல்லா ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி நீங்களும் இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை செஞ்சு பாருங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स रिलेटिव्सக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க थैंक यू